Hi friends, welcome to my channel Harshava Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பாத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுக்கறணும். அடுத்து தக்காளி ஒரு தக்காளியை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாயும் நல்லா உரல்ல இடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு நாலு வெள்ளைப்பூடு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டையும் உரல்ல இடிச்சு வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, ரசப்பொடி ஒரு ஸ்பூனு, ரசப்பொடி ரெண்டு ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சள் சிறிதளவு, மிளகு சீரகத்தூள் கொஞ்சம். இப்ப வாங்க எப்படின்னு பார்ப்போம். அடுப்பு பத்த வச்சு சட்டி நல்லா காஞ்சோனே எண்ணெய் ஊத்திக்கோங்க. சட்டி காஞ்சோனே எண்ணெய் ஊத்திட்டு இதுல கொஞ்சோண்டு கடுகு பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், அது ரெண்டு பொரிஞ்சோனே ரெண்டு மிளகாய் கிள்ளிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த வெள்ளைப்பூடியும் பச்சை மிளகாய் இடிச்சு வச்சிருக்கீங்களா அதை போட்டு கிள்ளிக்கோங்க. வெள்ளைப்பூடு அந்த பச்சை மிளகாய் வெந்தவனே தக்காளி கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா கிள்ளிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இந்த ரசம் நம்ம கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளி அதுல ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ரசப்பொடி ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு இந்த புளியில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நான் தேவையான அளவு உப்பு எடுத்து போட்டுட்டு உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிட்டு நம்ம தக்காளி அந்த வதக்கி போங்க அதுல ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த ரசத்துக்கு தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு ஒரு ஒரு கை அளவு போட்டுக்கோங்க. போட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ டேஸ்ட் பாருங்க உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருந்தோடனே முறை கூட்டினோடனே அமைத்திருங்க. முறை கூட்டினோடனே அமைத்திருங்க. அமைத்தினோடனே நம்ம கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிரும். இதுல சாதத்துல சுடு சாதத்துல வச்சு சாப்பிட்டா அருமையா இருக்கும். இப்படி முறை கூட்டுற நேரத்துல ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.